பாருங்க ஜம்ப் பண்ணுற ஜம்ப் 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 இப்படி ஜம்ப் பண்ணாலும் முட்டை வந்து உடையாம இருக்கு ஒன்றாகாது பாருங்க ஐயா ஐயா உடஞ்சிருச்சு ஒன்றாகாதுங்க என்ன சார் செய்வீங்க உட்காந்து மாவே மாவாடுற மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணும் ஆகாதா நீங்க வந்து பாருங்க உட்காருங்க சார் சும்மா உட்காருங்க இதுக்கு வேண்டாம் பிராண்டட் பேண்ட் வாங்கி தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் 2000 ரூபாய்க்கு பேண்ட் வாங்கி தரேன் கூறுங்க ஐயோ முடிஞ்ச அளவுக்கு வெயிட் கொடுங்க சார் எவ்வளோ லோட் தர முடியுமோ தாங்க வந்து உள்ள போன மாதிரி யாருக்கு உடஞ்சிச்சானு தெரியல சரி ஏ இந்த மக்களே இந்த முட்டை நான் போடாத கோழி போட்ட முட்டை எங்க இது இங்கே பாருங்க தொட சப்போர்ட் கொடுக்குறேன் ஏ உண்மையிலேயே அவங்களுங்க வேறு லெவலுங்க பாருங்கள் மக்களே நான் வேகமாக உட்காடுறேன் நான் மாவாட்டுறேன் பில்டிங்கு ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்னு பாருங்க அது இதுதாங்க பாருங்கள் பேஸ்மெண்ட்டு வீக்கு கீழே பாருங்கள் ரைட்டு இப்போ ஸ்ட்ரைட்டானுக்கு கொஞ்சம் பாடியை பெண்ட் பண்ணின்னு சொன்னால் இந்த ஹிப் மசில்க்கு எக்ஸசைஸ் கிடைக்கும் ஏன் இங்கே இங்கே வந்துடுது சப்போர்ட்டு பிடிச்சிக்கலாம் 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 சரி சொல்லுங்க நின்ற இடத்துல இருந்து வாங்கிக்கோங்களா உதறுதா அந்த அளவுக்கு உதறுது ஆமாங்க இப்போ ஸ்கிப்பிங் பண்ணி பாருங்க மக்களே நான் வந்து ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் பேசுறது உதறது தெரியுதா அந்த அளவுக்கு எஃபெக்டா பண்ணுது என்ன சார் லைட்லாம் எரியுது ஐயோ ஏ இங்க பாருங்க மக்களே அப்பாடா ஐப்பா பாட்டி வேலை பண்ணுதுங்க வேற லெவலுங்க அப்படியே தூக்கம் வருதுங்க எனக்கு ஆஹா கீழிருந்து அப்படியே முதுகு வரைக்கும் வந்து அழகாக மசாஜ் பண்ணுது மக்களே பாருங்கள் மக்களே இந்த லெஃப்ட் சைடில் ஒரு 6 பால் வருங்க ரைட் சைடில் ஒரு 6 பால் வரும் ஓகே இது ஒரு 1 நிமிஷம் கிளாக் வைஸாகவும் 1 நிமிஷம் ஆன்டி கிளாக் வைஸாகவும் ரொட்டேட் ஆகுங்க ஆமாங்க அந்த முழங்காலோட சைடு மசில் எல்லாம் நல்லா மசாஜ் அது அமைக்க கொடுக்கும் ஆமாம் ஆமாங்க வேறு லெவலுங்க இது இங்கேயும் வச்சுக்கலாமா தாராளமாங்க இந்த மாதிரி முழங்காலை வச்சு பிடிச்சிக்கிட்டோம்னா அதுவே அமைச்சு வரும் இப்போ வந்து அந்த சைடு மசில் வந்து மசாஜ் ஆகுங்க ஏ அது கரெக்டாக சென்டரில் வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க ஏ ஆமாங்க அந்த குதிகால வந்து கரெக்டா பிரஸ் பண்ணி கொடுக்குது சைடு மசில்ங்க செம்மாஜி ஆஹா வேற லெவலியா ஒரு 15 நிமிஷம் அது வந்து அது ஆஃப் ஆகும் அதுவே ஆஃப் ஆயிக்குங்க நம்ம மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம் அந்த 15 நிமிஷம் நம்ம தூங்கிடுவோம் நம்ம ஆஃப் பண்ணது அதுவே ஆஃப் அதுவே ஆஃப் ஆயிக்காது ஒரு 15 நிமிஷத்துல அப்படி போட்டு விட்டு தூங்கிடலாம் சார் ஜி எனக்கு குடி நல்ல வலி ஜாங்க கொஞ்ச நாட்டு வந்து ஜி ஓ இப்படி வச்சுட்டோம்னா ஐயா சார் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்குங்க சார் அப்பாடா ஏன்னா குண்டி கிட்ட கொஞ்சம் வலிக்குது அதனால் கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் வேற லெவலுங்க உண்மையிலேயே சார் சார் சூப்பர் வேற லெவல் அருமை அற்புதம் ஆஹா அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் சார் இது என்ன சார் ஒரு முட்டை மாதிரி இருக்கு ஆமாங்க பாதி முட்டைங்க பாதி முட்டை ரைட்டு கால்கள் உள்ள வச்சு உள்ள வைக்கலாமா ஆமாம் எதுவும் கிடைச்சிடாது ஒன்றாகாதுங்க சார் ஒன்றாவதுல முதல்ல மாதிரி இருக்குங்களா ஐயா ஆன் ஆயிடுச்சுங்க இப்போ என்ன வச்சுக்கோங்க தலையில் வச்சுக்கோங்க ஆஹா ஆஹா நீங்கள் மெஷின் மூவ் பண்ண வேண்டாங்க சார் தலையை மட்டும் லேசாக எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணிங்கன்னா மெஷினே மூவ் ஆகிக்குங்க இது என்ன சார் அக்கல்ல வைக்கணுமா சார் இல்லை இல்லை இங்கே பாருங்க சேனலில் வச்சு காமிக்கிற பாருங்க இது இந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுங்க அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல வலி என்ன வலி தான் இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஆமாம் ஆமாம் ஃபுல் பாடி அதே வந்து சுடத்தில் கொடுத்தா ஒத்தனை கொடுக்குற மெஷின் ஆமாம் 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 ஒத்தனை கொடுக்கும் சுட தண்ணியில் ஆமாம் தெர்மல் மசாஜ் போயிட்டுங்க சரி ஏ கதை கதை கொஞ்சம் மேலே தள்ளி படுத்துக்குங்க கழுத்து மேலே வர மாதிரி ரைட்டுங்க ஓகே ஆமாங்க கடைக்கதப்பாக இருக்குங்க ஒத்தனம் கொடுக்கறதுக்கு முடியாட்டாலும் கூட இது வந்து ஹீட்டாக இருக்குது இதில் வந்து நீங்கள் படுத்து பாருங்கள் கடைக்கு வந்தாலும் சரி ஒரு ஹீட் இருக்குது இப்போ கூட எனக்கு வந்து ஹீட்டாக தான் இருக்குது நான் இறங்கிறேன் அருமை அற்புதம் ஆஹா அப்படின்னு தான் சொல்ல தோணுது இது அட்வான்ஸ் மாடல் லெக் மசாஜுங்க சரி கால் எப்பவும் போல உள்ள வச்சு உள்ள வைக்கவா ஆமாங்க சார் இந்த போர்ஷன் வந்து அப்படியே டில்ட் பண்ணிங்க நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துக்கலாங்க முன்னாடி வந்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் பாருங்க மகள் இந்த இடம் ஆடுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான் சார் பக்கத்தில் நிற்க சார் உங்கள் பேர் சொல்லிடுங்க சார் வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் இந்த கடை நேம் சொல்லிடுங்க சார் ஓஷியானிக் ஹெல்த் கேர் ஓஷியானிக் ஹெல்த் கேர் அதாவது இந்த கடை வந்து கோயம்புத்தூரில் சாய்பாபா ஸ்ட்ரீட்டில் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சாய்பாபா காலனி சாய்பாபா காலனியில் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த கடை இருக்குது இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னு நான் சொல்லிடுறேன் அதாவது இன்றைக்கி அன்றாட வாழ்வில் மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட
உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஓகேங்களா. எல்லாத்துக்குமே மாத்திரை மருந்து மட்டும் தீர்வாகாது, அது இல்லாமல் நிறையா பொருட்கள் வந்து சப்போர்ட்டுக்கு தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நடக்க கஷ்டமாக இருக்குன்னா அவருக்கு ஒரு ஸ்டிக்கோ ஒரு வீல் சேரோ இந்த மாதிரி தேவைப்படுது. ஒரு ஆளுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு தானே இந்த மாதிரியான சம்பந்தம். அது இல்லாமல் கை வலி, கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்கு சம்மந்தமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கிது. நம்ம வந்து வீடியோ போடுறோம், இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீன்லேயே நம்பர் நான் போடுவேன். நீங்கள் பார்க்குற பொருட்களை ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைன்னா டக்குன்னு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி தானே? ஹலோ, ஒரு தமிழ்நாடு உங்கள் வீட்டுக்கு அமிச்சிருவீங்களா இல்லை இந்தியா இந்தியா நம்ம பண்ணுறீங்க? ஸோ கொரியர் மூலமாக அமிச்சிருங்க. கொரியர் மூலமாக அமிச்சு. உங்களோட கடை வந்து கோயம்புத்தூர் மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ கடையோட நம்பரு, காண்டாக்ட் நம்பரு, அட்ரஸு, லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ ப்ராடக்ட் உண்மை வேணால் ஷோ பண்ணுவாங்க, அதை பாருங்கள் சார். இது என்ன சார்? சார், எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுங்க, அல்ட்ரா கம்ஃபர்ட் சீட் குஷனுங்க. ஓகே, இது அல்ட்ரா ஃப்ளெக்ஸ் பாலிமர்னால செஞ்ச சீட் குஷனுங்க. இது என்ன சார்? அதாவது நம்ம ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துருந்தா கூட வேர்க்காமல் முதுகொலி இல்லாமல் ரொம்ப நேரம் நம்ம இதில் உட்காந்துக்கலாங்க. இதில் உட்காந்து எதுவும் வைப்ரேட் ஆகுமா சார்? அதெல்லாம் அதெல்லாம் ஆகாது. நம்மளோட பாடியோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இது வளைஞ்சு கொடுக்கும். வளைஞ்சு கொடுக்கும். ஆமாம் சரி. ஓகே, இது என்ன மெட்டீரியல் சார்? ஆக்சுவலி இது அல்ட்ரா ஃப்ளெக்ஸ் பாலிமர் சார். இது பாலிமர். ஆமாம். ஓகே, ஒரு சின்ன ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி காமிக்கிற பாருங்க. மேஜிக்கா? ஆமாம். என்ன பண்ண முட்டை வச்சு நம்ம உட்காந்தா கூட முட்டை உடையாதுங்க. முட்டை அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்களா? நான் கூட ஆம்லேட் போட போறீங்கன்னு நினைச்சேன். நம்ம என்ன சார் கேன்டீனா வச்சுக்கோங்க. அதானே என்ன முட்டையை வச்சு என்ன பண்ண முட்டை வச்சு நம்ம உட்காந்தோம்னா சார் சார் நின்னு ஒண்ணாகாது 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 பாருங்க. உள்ள போனமா தெரியல. ஏய், இந்த மக்களே, இந்த முட்டை நான் போடறா, கோழி போட்ட முட்டைங்க இது. இங்க பாருங்க, தொட சப்போர்ட் கொடுக்குறேன். ஏய், உண்மையிலேயே அவங்களுங்க வேறு லெவலுங்க. பாருங்கள் மக்களே, நான் வேகமாக உட்காடுறேன், நான் மாவாட்டுறேன். பாருங்கள், ஜம்ப் பண்ணுறேன், ஜம்ப் 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 ஜம்ப். இப்படி ஜம்ப் பண்ணாலும் முட்டை வந்து உடையாமல் இருக்குது சார். இப்போ இந்த முட்டை வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான மக்கள் கேட்பாங்க. நம்ம உடச்சு காமிச்சிடலாம். இப்போவே உடச்சு காமிச்சிடலாம். ஏன்னா அப்புறம் வந்து எடிட்டிங் பண்ணிட்டாங்க, இவங்க வேறு ஏதோ கூட வேண்டாங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. அந்த ஸ்பாட்டில் உடைங்க சார், உண்மையான முட்டை. சூப்பர். சரி சார். சார், இதோட கம்ஃபர்ட் வந்து இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, வளைஞ்சது ஃப்ளெக்சிபிலிட்டி. சரி, ஒரு முட்டைங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஆப்ஜெக்ட். ஆமாம், நம்ம அது மேலே உட்காந்தோம்னு சொன்னால் முட்டை உடையும. உடையும். ஆனால் இது மேலே வச்சு நம்ம உட்காரும்போது முட்டை உடையதில்லை. ஏன்னா இது வந்து வளைஞ்சு கொடுக்குதுங்க. வளைஞ்சு கொடுக்கும். அப்போ மக்கள் இதை வாங்கினா தைரியமாக முட்டையை வச்சாங்க. நம்ம உடம்பு அந்த மாதிரி என்ன மாதிரி ரெண்டு மடங்காலில் உட்காந்துருக்காங்க முட்டையை வச்சு. ஒன்றும் ஆகாதுங்க. அப்போ தைரியமாக பண்ணலாம் மக்கள். அது வளைஞ்சு தரும் சார். வளைஞ்சிடும். வளைஞ்சு மக்கள் நீங்களும் தாராளமாக வாங்கினே அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது ரொம்ப நேரம் உட்காந்தான்னு சொன்னாங்க, இந்த முதுகு வலி இல்லாமல், ஸ்வட் இல்லாமல், அரிப்பு இல்லாமல், சிரமம் இல்லாம, அதுக்கு ரொம்ப நேரம் பொறுத்துக்கலாம். அதுக்கு சாருங்க, இதோட ரேட் சொல்லிடுங்க சார். எவ்வளோ சார் பண்ணணும்ல? ஆமாம் ஆமாம் சார், இது 1500 எம்ஆர்பி வருதுங்க. நம்ம ஆஃபரில் தரது வந்து 1000 கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃபரில் 1000 ஆல் ஓவர் ரேட் வந்து 1500, நீங்கள் 1000 தரீங்க. ஆமாம், ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங். ஆமாம், இது ஒரு கம்பேரிஷனுங்க. இது ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பொருளோட வெயிட்டுங்க. பாருங்க மக்களே, இது ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து 500 தான் வெயிட் வரும். இது வந்து ஓசானிக் ஹெல்த் ஹெல்த் கிளினிக்கில். ஆமாம் சார், ஹெல்த் ஹெல்த் கேர் கிளினிக்கில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது என்ன வித்தியாசம் நான் ஃபீல் பண்ண சொல்லிடுறேன். இது வந்து வெயிட் கம்மியாக இருக்கு, இது வந்து வெயிட் கூட இருக்கு. பாதி வெயிட் சார், பாதி வெயிட், பாதி வெயிட்டுங்க. ஸோ இதுதான் ஆன்லைன் ப்ராடக்ட்டும் இந்த ப்ராடக்ட்டுக்கும். ஆன்லைனில் வாங்கிங்க, நம்மளது வீடியோ பார்த்துட்டுங்க, ஆன்லைனில் வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி போட்டு மறுபடியும் நம்ம டோன் வாங்கி வாங்கியிருக்காங்க. ஆமாங்க. சரி சார், இதுக்கு 1000 கொடுத்தா நீங்கள் வீடு வரைக்கும் அனுப்பிச்சிடுறீங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங். நோ ப்ராப்ளம். எப்போ மக்கள் பணம் போட்டதுக்கு அப்புறம்? ஆமாங்க, பணம் போட்டதுக்கு எவ்வளோ நாள் அனுப்புவீங்க சார்? இன்னைக்கு போட்டால் இன்னைக்கு அனுப்பிச்சிடலாம். லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் ரெண்டு நாளா? இல்லை இல்லை, இன்னைக்கு அனுப்பிச்சிடலாம். இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு பணம் போட்டால் நாளைக்கு காலை ஒரே காரங்க வரக்கு முன்னாடி காசு போட்டால் அனுப்பிச்சிடலாம். இல்லாட்டி நாளைக்கு தான். இல்லாட்டி நாளைக்கு தான். எப்படி பார்த்தாலும் 2 days போய் சேர்ந்துருமா? நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வித்தின் ஒன் டே போய் ஒன் டேல போயிடும். கொஞ்சம் அதர் ஸ்டேட்னா 2 days 3 days போய் சேரும். 1000 கொடுத்தா உங்கள் வீடு தெரிய வரும்ன்றாங்க. நிறைய பயில்ஸ்காரங்கள்லாம் இருக்கா இல்லைங்களா? ஆமாம். அப்போ சாதாரணமாக உட்காருக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இதை போட்டுக்கு வந்தா சூப்பராக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் சூப்பராக. நோ ப்ராப்ளம். ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி சார், லாரி ஓட்டுறவீங்க, பஸ் ஓட்டுறவீங்க, டெம்போ ஓட்டுறவீங்க, கார் ஓட்டுறவீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உட்காந்துங்க. ஆமாம் ஆமாம். சைக்கிள் ஓட்டினா கூட சைக்கிள்
சீட்ல நீங்க காமெடி பண்றீங்க இல்ல சைக்கிள் சிக்கல்ல செட் ஆகாதீங்க நீங்க வந்து கார் பைக் பைக் செட் ஆகுமா சார் பைக் செட் ஆகலாம் கார் ஆட்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஆட்டோ கார் பஸ் லாரி வீட்டுக்குள்ள நீங்க சோஃபால உங்களோட சேர்ல கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆபீஸ்ல ரொம்ப நேரம் கொண்டு வேலை செய்யறாளுங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கூல் டீச்சர் கூட கொண்டு போறாங்க ஸ்கூல் கூட கொண்டு போறாங்க கொஞ்ச நேரம் மேல உட்கார முடியாது உட்காரும் எந்த அப்படியே ஒரு நட போயிட்டு வருவாங்க முடியாது உட்கார முடியாதுங்க சரி இதோட லைஃப் பத்தி சொல்லுங்க சார் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து ஈஸியா தாராளமா வரும் தாராளமா வரும் சோ நோ ப்ராப்ளம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ சார்ட்டா வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணுங்க மக்களே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க கால் கூட பண்ணலாம்ல சார் கால் பண்ணா ஆர்டர் பண்ணிக்கலாம் சார் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆமா ஆமா அதனால நீங்க தாராளமா பண்ணுங்க இல்ல நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா இந்த கடையை ஒரு வாட்டி விசிட் பண்ணி நீங்க கையிலே வாங்கிட்டு போறோம் மக்களே இந்த மாதிரி டைரக்டா பண்ணி பாத்துக்கலாம் முட்டையை வச்சு மேரேஜ் பண்ணி பார்த்து கூட நீங்க தாராளமா வாங்கிட்டு போலாம் சோ வேணும்னா யூஸ் பண்ணுங்க பஸ் வச்சுட்டு கோர வேண்டாங்க உடம்புல கோருங்க பஸ் வச்சுட்டு கோர வேண்டாம் நீங்க பாட்டுக்கு பஸ் வச்சுட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னா முட்டை உடைஞ்சிருங்க மக்களே அப்புறம் உங்க பாடி பாடியோட ஷேப் தகுந்த மாதிரி வளைஞ்சு இருக்குங்க பஸ்ஸோட ஷேப் தகுந்த மாதிரி வளைஞ்சு இருக்கு பஸ் வச்சுட்டு உட்கார கூடாது பாருங்க சார் முன்னாடியே சொன்னால பஸ் தேக்கி நான் முன்னாடி வச்சுட்டேன் நீங்க பாட்டுக்கு பஸ் பின்னாடி வச்சுக்கிட்டு முட்டை மேல உட்கார்ந்தீங்கன்னா பணம் போயிடும் அப்புறம் அது நிறைய கார்டு வச்சுப்பி அது வச்சுப்பி இது வச்சுப்பி ஃபிளாட்டா இருக்கு நம்மளோட தசைக்கு தான் அதை தசைக்கு வளைஞ்சிடும் ஓகேவா ஆமா கரெக்ட் சார் ஆமா சூப்பர் வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கங்க சார் அடுத்து என்ன சார் இது சார் வீட்டில் நான் பாட்டிகளாக இருப்பாங்க இல்லைங்களா ஆமாம் அவங்க பண்ணுற ஒரு வேலையை இந்த மிஷின் பண்ணுங்க என்ன சார் லைட்லாம் எரியுது சும்மா ஐயோ ஏ இங்கே வாருங்க மக்களே அப்பாடா ஐப்பா பாட்டி வேலை பண்ணுதுங்க வேற லெவலுங்க அப்படியே தூக்கம் வருதுங்க எனக்கு ஆஹா கீழேருந்து அப்படியே முதுகு வரைக்கும் வந்து அழகாக மசாஜ் பண்ணுது மக்களே வா செமங்க ஜி இது வந்து நம்ம வீட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை காரில் கீழே வைக்கலாமா எல்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம் சார் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க எனக்கு எந்திரிக்க மனசு வர முடியுது கொஞ்சம் மிஷின் கீழே வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ முதுகு கவர் ஆகுதுங்க இப்போ இடுப்பு கவர் ஆகிக்குங்க அவ்வளோதாங்க இப்படி வச்சுட்டோம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஏ ஆமையா நல்லா இருக்குயா சூப்பராக இருக்குங்க ஐ வா இதே மிஷின் கொஞ்சம் தள்ளி மேலே வச்சுக்கன்னு சொன்னால் கழுத்துக்கு மசாஜ் ஆகுங்க ஒரு நிமிஷம் அதுக்கு அங்கே இருப்பாங்க கழுத்தில் வைங்க அவ்வளோதான் அப்படியே சாஞ்சுக்குங்க ஐயா சூப்பராக பிடிச்சி விடுதுங்கய்யா ஐயா வேற லெவலுங்க அப்போ நான் சொன்னது கரெக்ட் தாங்க இது பாட்டி பண்ணுறதுனால இந்த மிஷின் இது வாங்கிட்டு போனோம்னா உங்களுக்கு பொண்டாடி தேவை கிடையாது பிள்ளை தேவை கிடையாது யாருமே தேவை கிடையாதுங்க போப்பா நான் வந்து சூப்பராக வீட்டில் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் என்ன பண்ண போனேன் வாங்கிட்டு போயிட்டு பொண்டாடி பிள்ளைகள் எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டு நிம்மதியாக படுத்து தூங்க போகிறேன் மக்களே செம்மங்க இப்போ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அதே மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மசாஜ் பால் வருங்க சார் பாருங்க மக்களே இந்த லெஃப்ட் சைடில் ஒரு 6 பால் வருங்க ரைட் சைடில் ஒரு 6 பால் வரும் ஓகே இது ஒரு ஒரு நிமிஷம் கிளாக் வைஸாகவும் ஒரு நிமிஷம் ஆன்டி கிளாக் வைஸாகவும் ரொட்டேட் ஆகுங்க ஒரு 15 நிமிஷத்தில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிக்குங்க அதுவே ஆஃப் ஆகிக்குங்க கரெக்டாக 5 நிமிஷம் ஆட்டோ கட் ஆஃப் ஆகிக்கு மறுபடியும் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னால் மறுபடியும் ஆன் ஆகிக்குங்க சரி ஓகே இல்லை நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் மூலம் மட்டும்தான் ஆமாம் 12 வோல்ட் 2 ஆம்ப்ஸுங்க கரண்ட்டில் யூஸ் ஆகுது நம்ம ஒரு அடாப்டர்னு ப்ரொவைட் பண்ணுறோம் காரில் போட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஓ இந்த மாதிரி அடாப்டர் வரும் ஆமாம் வீட்டுக்கு வந்து நம்ம கார் சார்ஜரில் சொல்லிடுவோம் வீட்டில் வரக்கூடிய அடாப்டருங்க ஓகே இப்போ நம்ம ஆஃபீஸ்லாம் வேலை செய்கிறாங்க அப்படியே மெஷின் போட்டுட்டு அப்படியே உட்காந்து இதை வந்து நம்ம உள்ள சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி பண்ணிடலாம் ஆமாம் ஆமாம் ஓகே இது எல்லா காரிலையும் வரும்ல சார் இது ஆமாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வர கேஸ் இல்லை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அக்சசரி ரைட் ஓகே இதை காரில் மாட்டிட்டு கூட சீட்டில் வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் மாட்டினோன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரி சார் இதோட லைஃப் சொல்லிடுங்களா சார் லைஃப் அப்புறம் பார்த்தீங்களா யூசேஜ் பாருங்க சார் யூசேஜ் சொல்லுங்கள் சார் என்ன சொல்லுங்கள் சார் லைஃபுக்கு நான் கேரண்டி நீங்கள் உட்காருங்க உட்கார மறுபடியும் உட்கார் உட்காருங்க ஆ இப்போ முழங்கால் வழியெல்லாம் வருது இல்லைங்க ஏ ஆமாம் அப்போ அதுக்கெல்லாம் பாருங்க ஆமாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கப்பா லேசாக பிடிச்சிங்க போதும் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க நீங்கள் இப்படி பிடிச்சிங்க லேசாக இங்கே பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் போதும் சரி ஆமாங்க அந்த முழங்காலோட சைடு மசில் எல்லாம் நல்லா மசாஜ் அது அமைக்க விடுங்க ஆமாம் ஆமாம் வேறு லெவலுங்க இது இங்கேயும் வச்சுக்கலாமா தாராளமாங்க இந்த மாதிரி முழங்காலை வச்சு பிடிச்சிக்கிட்டோம்னா அதுவே அமுச்சு விடும் ஓகே இப்போ அதில் பாதங்களுக்கு மசாஜ் பண்ணிக்கலாங்க அப்படியே ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு பாதங்களையும் வச்சு பார்த்துக்குங்க இப்போ வந்து அந்த சைடு மசில் வந்து மசாஜ் ஆகுங்க ஏ அது கரெக்டாக சென்டரில் வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க ஏ ஆமாங்க ஆ அந்த குதிகாலை வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கு சைட் மசில்ங்க செம்மாஜி இதே மேலே வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாதத்தோட கீழ்ப்பகுதி மசாஜ் ஆகுங்க அது மேலே வச்சு இது மேலே ஆமாம் ஆமாம் அந்த கலையை வச்சுக்கோங்க ஓ ரைட் அண்ட் லெஃப்ட் ஆமாம் ஆமாம் உங்கள் கீழ்ப்பகுதி மசாஜ் வந்து மசாஜ் கொடுக்குதுல்ல ஆமாம் செம்மாஜி வேற லெவல் ஜி கலர் கூட அப்பப்போ மாறிக்கும் ஒரு நிமிஷம் கழிச்சு கலர் மாறிக்கும் கலர் மாறிக்கும் ரெட் கிரீன் ரெண்டு கலர் ரெண்டு கலர் ஆமாம் ரெண்டு கலர் தான் வரும் டைரக்ஷன் மாறும்போது கலர் மாறிக்கும் உண்மையிலேயே எனக்கு ஒர்த்தா இருக்கு சார் இல்லைங்க சார் நான் பின்னாடி கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கிறேன் சார் உட்காந்து பொசிஷன் மட்டும் இல்லாமல் படுத்த பொசிஷன் பண்ணிக்கலாம் அது பார்த்துக்குங்க அதான் உங்களுக்கு பண்ணிக்கலாம் சார் உட்காந்து படுத்து அது கூட என்னையா சொல்றீங்க பாருங்க புதுசு புதுசாக சொல்றேன் நான் படுக்க போகிறேன் மக்களே ஆஹா வேற லெவலியா
ஒரு 15 நிமிஷம் அது வந்து அது ஆஃப் ஆகாம அது ஆஃப் ஆகிங்க நம்ம மாட்டி ஆன் பண்ணிக்கலாம் அந்த 15 நிமிஷம் நம்ம தூங்கிடுவோம் நம்ம ஆஃப் பண்ணது அதுவே ஆஃப் அதுவே ஆஃப் ஆகாது ஒரு 15 நிமிஷத்துல அப்படியே போட்டு விட்டு தூங்கிடலாம் சார் ஆமாங்க சார் உங்களுக்கு அது இல்லாமல் கைகால் வலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் செம்ம உண்மையிலே மக்களே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் மக்களே இவர் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை காட்டும் போது இந்த கடைக்கு நான் வீடியோ எடுக்க வந்தேனா இல்லை இவர் காட்டுற பொருளாக வாங்கிட்டு போக வந்தேனா எனக்கு தெரியல உண்மையிலே நல்லா இருக்குது சார் வேற சார் எது எடுத்து அப்படியே படுத்துங்க அப்படியே படுத்துங்க என்ன மறுபடியும் எங்கே வைக்க போகிறீங்க மேலே மல்லாக்க பார்த்து படுத்து இப்படி மல்லாக்க பார்த்து யுத்தத்தை பார்த்து படுவா ஆஹா யுத்தத்தை பார்த்து படுத்து யுத்தம் என்ன பண்ண போகிறீங்க காலுக்கு இல்லையா இப்போ கால் வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஓ அவ்வளோதாங்க எனக்கு குடிங்க நல்ல வலி ஜங்க கொஞ்சம் நாட்டு எனக்கு ஓ இப்படியே வச்சுட்டோம்னா ஐயா மறுபடியும் சொல்கிற மக்களே கொண்டாடி தேவை கிடையாது புள்ள குட்டி தேவை கிடையாது யாருமே தேவை கிடையாதுயா இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் நிம்மதியான தூக்கம் தூங்கலாம் இப்போ வந்து தூக்கம் நிறைய பேருக்கு தோச்சு காரணம்னா உடம்பு வலி ஓகேங்களா அந்த உடம்பு வலிக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டா சொல்லுவேன் நல்லா வந்து மசாஜ் பண்ணுதுங்க செம்மையாக இருக்குங்க இப்போ இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் தான் கேட்போம் இப்போ ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு முதுகு வலிக்குது அப்படின்னா இந்த மாதிரி சார்ஜர் மாட்டிட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டாங்க சார் ஆன் பண்ணிவிடுங்க சார் சார்ஜர் அப்படியே ஆஹா சார் தயவு செஞ்சு மக்களே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணுறீங்க தூக்கம் வந்துடும் உங்களுக்கு அதனால் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டீ கீ குடிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக வண்டி ஓட்டலாம் சார் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்குங்க சார் அப்பாடா ஏன்னா குண்டிக்கிட்ட கொஞ்சம் வலிக்குது அதனால் கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் வேறு லெவலுங்க உண்மையிலேயே சார் சார் சூப்பர் வேறு லெவல் அருமை அற்புதம் ஆஹா அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டுங்க வீட்டில் ஒன்று வாங்கிட்டு போனால் சண்டை போடுவாங்க அதனால் ரெண்டு வாங்கிக்கிங்க ஏன்னா உங்கள் மிஸ்ஸஸை பக்கத்தில் குறை வச்சுன்னா அவங்க எனக்கு கூட உனக்கு கூடன்னு சண்டை பிடிப்பாங்க வாங்குறது வாங்கிக்கிங்க ரெண்டாக வாங்கிக்கிங்க ரேட் எவ்வளோ அப்படின்றத உள்ளே போய் நான் பேசிக்கிறோம் ரேட் என்னன்னு சொல்லுங்கள் சார் சார் இன்னொன்று சொல்கிறேன் இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது இந்த சென்ட்ரு கேப் வந்து எலும்புக்காகங்க ஓகே இது வந்து சைடில் வந்து மசாஜ் பால் வருது வந்து மசில்காக ஓகே அப்போ வைக்கும்போது முதுகுக்கு வச்சாலும் சரி இடுப்புக்கு வச்சாலும் சரி கழுத்துக்கு வச்சாலும் சரி அதனால இவங்க வந்து சொந்தமா ஒரு கடை வச்சிருக்காங்க சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அவங்க பேர் அவங்களே கெட்டு போறதுக்கு விட மாட்டீங்க ரெண்டு வருஷம் வாரண்டி மட்டும் இல்லாம சார் லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் பண்றேன் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கொஞ்சம் வந்தா கூடுங்க என்ன ஸ்பேர் போச்சு அதை மாத்தி கொடுத்து சரி அதுக்குண்டான சர்வீஸ் சார்ஜ் தான் சார்ஜ் பண்ணுமே ஒழியே இந்த பொருள் வாங்கி வீணா போகாது வீணா போகாது ஆன்லைன்ல சில பொருட்கள் வாங்குவாங்க 7 நாள் தான் வாரண்டிங்க அதுக்கு மேல அவங்களை அப்ரோச் பண்ண முடியாதுங்க ஓகே நம்மளது அப்படி இல்லைங்க 2 வருஷம் வாரண்டி பிளஸ் லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் தரேன் பண்றீங்க நாம இங்க தான் இருப்பாங்க கோயம்புத்தூர்ல மெட்டுப்பாளையம் ரோட்ல கங்கா ஹாஸ்பிட்டல் கடை போவாது சொந்த கடை தானே இது மட்டும் இல்லாம 100 கணக்கான பொருட்கள் டீல் பண்றாங்க சரி அதனால இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து சப்ளை பண்றோங்க நம்மளோட பேரை நமக்கு எடுத்துக்க மாட்டீங்க ஆமா இப்போ வந்து 2 வருஷம் வாரண்டி இல்லைங்களா 2 வருஷத்துக்குள்ள 1 ரூபா பணம் வாங்க என்ன ஸ்பேர் போச்சு என்ன சர்வீஸ் தேவை 1 ரூபா பணம் வாங்க சரி பண்ணி கொடுத்து சரி பண்ணி கொடுத்து ஆமா ஆமா சரி சார் இது நம்ம ஒரு நாளைக்கு கண்டினியூ எவ்வளவு நேரம் ரன் பண்ணலாம் நம்மளோட கம்ஃபர்ட் சார் எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே நம்மளோட மனசுக்கு எவ்வளவு நேரம் போதுமோ அவ்வளவு நேரம் வச்சுக்கலாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஆனா தள்ளி வச்சுக்கலாம் தள்ளி வச்சுக்கலாம் ஆமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் 1 hour 2 hour யூஸ் பண்ணா எதுவும் ப்ராப்ளம் இல்ல அவசியம் இல்ல சார் ஒரு 15 நிமிஷத்துலயே போதுமான மசாஜ் ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரம் போதுங்க மசாஜ் பண்ண மக்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுல எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் ஆமா சரி ஒரு ஒருத்தான ப்ராடக்ட் மக்களே 6000 ரூபாய் அதாவது எம்ஆர்பி வந்து 9000 ரூபாய்ங்களா 9490 ரூபாய் வந்து எம்ஆர்பி ரேட் இருக்கு இவங்க வந்து ஆஃபர்ல 6000 ரூபாய் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க சர்வீஸ் ஓகேங்களா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி 2 வருஷம் ஃப்ரீயாக வந்து உங்களை சரி பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் கூட வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட் சர்வீஸ் லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க அதாவது வாரண்டி கழிஞ்சதுக்கு அப்புறம் கூட சரி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு உண்டான சார்ஜஸ் வரும் வீணா பொருள் வேஸ்ட் ஆகாது சரி மக்களே வேணா ஆர்டர் பண்ணுங்க நம்பர் தெரியுது உடனே கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கடைக்கு வாங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இதை வாங்கிட்டு போங்க மக்களே வாங்கிட்டு போங்க சார் இது என்ன சார் இது நம்ம பார்த்தா சார் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு சரி அது என்ன சார் இது அது சின்ன சைஸ் வெர்ஷனுங்க
இன்கேஸ் பெருசாக என்னால் வாங்க முடியல பட் ஆனால் மசாஜர் வந்து எனக்கு வேணும் கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு சொன்னால் இந்த மெஷின் போய்க்கலாங்க. ஓகே, இது என்ன பண்ணும் சார்? இது வந்து மொத்தம் 4 பாலுங்க. அது என்ன வேலை பண்ணுச்சோ அதே வேலை இது பண்ணுங்க. பண்ணும். இது 6000 ரூபாங்க, இது வந்து 2000 ரூபாங்க. 2000 ரூபா. ஆமாம், இது 2 வருஷம் வாரண்டி, லைஃப் டைம் சர்வீஸ் எல்லாமே தருவீங்க. இன்கேஸ் அது முடியாதது, இது எதாவது வாங்குற மாதிரி இது போய்க்கலாங்க. இது போய்க்கலாம். ஆமாம் ஆமாம். ஸோ பாருங்க மக்கள், இவ்வளோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2000 ரூபாய்க்கு 2 வருஷம் வாரண்டி, ரெண்டு கார்க்கு ஒன்னு ஹோம் 2000 ரூபாய் தான் 2 இயர்ஸ் வாரண்டி சார். 2 இயர்ஸ் வாரண்டி. 2000 ஒன்லி சார். இது என்ன சார், ஒரு முட்டை மாதிரி இருக்கு? ஆமாங்க, இது பாதி முட்டைங்க. பாதி முட்டை, ரைட்டா? கால்கள் உள்ள வச்சு உள்ள வைக்கலாமா? ஆமாங்க. எதுவும் கடிச்சிடாத, ஒன்னாகாதுங்க சார். ஒன்னாவதுல முதல்ல மாதிரி இருக்குங்களா? ஐயா, சரி, இப்படி உள்ள வச்சுக்கணுமா? ஆமாம், ரைட்டு. ஆன் ஆஃப் பட்டனுங்க. ஆ, ஆன் பண்ணம் சொன்னால் அதுவே மசாஜ் பண்ணும். இது 15 வருது, அது என்ன சார்? அது 15 நிமிஷம் சார். டைமர் இவ்வளோ வச்சுட்டு பாதங்களுக்கு மட்டும் மசாஜ் பண்ண ஒரு மெஷின் வேணும்னு சொன்னால் இந்த மெஷின் போய்க்கலாம். நல்ல ப்ரெஷர் வருது. இதில் வேறு எதுவும் செட்டிங் இருக்கா சார்? இது வந்து ஃபஸ்ட்டு மோடுங்க. ரெண்டாவது மோடு மூட கூட்டுங்க, அதுக்கு தான் கேட்டேன் சார். இன்னொரு மோடுங்க, இது ரெண்டாவது மோடுங்க. இது வேறு மாதிரி மசாஜுங்க. ஏய், ஆமாங்க, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குது, நல்லா அழுத்தி கொடுக்குதுங்க. ஆமாம், செம்ம. வந்து இன்னொன்று இருக்குங்க, இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னால் ரெண்டு சேர்ந்து ஒர்க் ஆகுங்க. அந்த ஏர் வந்து ஃபில் ஆகி ஏர் பேக்கில் ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா புளிஞ்சு கொடுக்குங்க. பாதங்களை நல்லா பெசஞ்சு கொடுக்க, அழுத்தி கொடுக்குங்க. இப்போதைக்கு என்னமோ பண்ணுற மாதிரி தோணுதுங்க மக்களே. மக்களே உள்ளே வந்து ஏதோ பண்ணுது, ஏர் ஃபில் ஆகுது, அப்படியே வந்து ஏர் பேக்ஸ் வந்து ஒரு ஃபுல் பண்ணி அமுக்குது. இப்போ அடுத்து என்ன செய்யுது நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லை, இது வந்து ஓகே மாதிரி எனக்கு தெரியுது. சரி, சூப்பராக இருக்குது மக்களே. பா, கால் வலி கை வலி எல்லாமே பறந்து போயிடும். நான் மறுபடியும் சொல்கிற அதே விஷயம் தான் சார். பொண்டாட்டி பிள்ளைங்க தேவையே கிடையாதுங்க. இது ஒன்று இருந்தால் போதுங்க. நிறையா பேச்சுலர்ஸ் இருக்கீங்க, அதாவது கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருப்பாங்க பிரம்மச்சாரி. நமக்கு ஒரு ஆள் கால் அமைக்கிட்டால் எப்படி இருக்குமையா? கவலையே வேண்டாங்க, இது வாங்கிட்டு போங்க மக்களே. அதாவது இந்த மாதிரி ஆப்ஷன், ஏகப்பட்ட ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம், இது இதுக்கு முன்னாடி ஒன்று காமிச்சிங்க, அதுக்கப்புறம் இப்படி ஒன்று காட்டுறீங்க, இதுக்கு அடுத்து என்ன காட்ட போகிறான்னு தெரியல. வித்தியாசமான மாடல் காட்டுறாப்புல, அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி காட்டுறீங்க. ஸோ உண்மையிலே தேங்க்ஸ் சார். உடல் வலி ரொம்ப இன்றைக்கி மனுஷனுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க. முனங்கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, டிஸ்கு போச்சு, அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தோடு தான் மனிதன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தால் செம்மையாக இருக்கும் சார். சார், இதை பற்றி சொல்லுங்கள் சார். டைமிங் ஆப்ஷன் இருக்குதுங்க. சரி, டிஃபால்ட்டாக வந்து 15 நிமிஷம் வருங்க. இதில் நம்ம 5 மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் எது வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாதத்தில் ப்ராப்ளம் உள்ளவங்க இது வாங்க. அப்படி பாதத்துக்கு மட்டும் மசாஜ் பண்ண, மசாஜ் பண்ணிக்கலாம். சரி, இதை பற்றின ரேட்டு வாரண்டி தான் சொல்லுங்கள் சார். சார், இது வந்து 11500 ரூபா வருதுங்க. நம்ம ஆஃபரில் தரது வந்து 7000 ரூபாங்க. என்னங்க 11 7000? 2 வருஷம் வாரண்டிங்க. ஓகே, இது பேசிக் மாடலில் இந்த ஏர் பேக்ஸ் ஆப்ஷன் காமிச்சிடலங்க. ஓகே, இது வந்து நிறைய மெஷினில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஏர் பேக்ஸ் மூலமாக ஸ்க்வீஸ் பண்ணுற ஆப்ஷன் வராது. பேசிக் ரேஞ்சில் வராது. நம்ம மெஷின் வந்து இருக்குங்க, இருக்கு. 7000 ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியான ஒரு மசாஜ் பண்ணக்கூடிய மெஷின். சார், இது எவ்வளோ வாட்ஸு சார்? இது 45 வாட்ஸுங்க. 45 வாட்ஸுன்றது வந்து எவ்வளோ? 22 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணால் தான் ஒரு யூனிட் வந்து கலக்கு கரப்படி. ஆமாம், அந்த கணக்கு தான். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். அதனால் வந்து நீங்கள் கரண்ட் அதிகமாக போகிறோம் வந்து பயப்பட தேவை கிடையாது. 2 வருஷம் வாரண்டி இருக்கு. வாரண்டி, ஃப்ரீ ஷிப்பிங்கு. ஆ, இது ஃப்ரீ ஷிப்பிங். ஆமாம், லைஃப் டைம் இவ்வளோ பெரிய பாக்ஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங். லைஃப் டைம் ஆல் ஓவர் இந்தியா. ஆமாம் சார், லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே அந்த லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் தராங்க. சரி சார், இதுக்கு நீங்கள் வந்து என்னோடய வீடியோவில் 2 வருஷம்ன்றீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருக்கேன், 1 வருஷம் தான் கொடுக்குறீங்க. ஆமாம், என்னாச்சு திடீர்னு நம்மளை பார்த்தோம்னா 2 வருஷம் என்னாச்சு? எங்களுக்கு நிறைய சேல் ஆகுது சார். சரி, இன்னும் கொஞ்சம் அதில் மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன முடியுமோ நம்ம பெஸ்ட்டாக கஸ்டமர்ஸ்ட்டாக பண்ணலான்ட்டு. சரி, 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க. ஆமாம், அதுவும் இல்லாமல் லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இதோட ரேட்டு வந்து 7000 ரூபான் இருக்கீங்க. ஆமாம். சரி, இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிருக்காங்கல்ல? சரி, நான் வந்து கேமரா கட் பண்ணிடுறேன், நம்ம மட்டும் கொஞ்சம் பர்சனலாக பேசிக்கலாம். இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிருக்காங்கல்ல? அவங்க ஏதாச்சும் பேடு கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை சர்வீஸ் ஆயிருக்கு ரிப்பேர் ஆப் வச்சு எதுவும் பண்ணியிருக்காங்களா சார்? நான் கட் பண்ணிடுறேன், நீங்கள் பயப்படாது. மோஸ்ட்லி வராதுங்க சார். வராது, கட் பண்ணலாமா வேணாமா? மோஸ்ட்லி வந்து டிஃபெக்ட் வராதுங்க. வராது, ஏதாவது வந்துச்சுனாலும் ரொம்ப ரேராங்க சார். ரேராக வருது. ஒரு 100 பீஸ் தரும்போதுங்க ஏதாவது ஒரு பீஸ் ஏதாவது ரிப்பேர் வந்து அந்த மாதிரி ரிப்பேர் ஏதாவது வருங்க. அந்த மாதிரி தான் வரும். அதை சரி பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நாம இருக்கும் சார். நம்ம பேர் நமக்கு எடுத்து மாட்டோம். இந்த கட் பண்ண வேணாம், போடலாம்ல. நம்ம பேரை நமக்கு எடுத்துக்க மாட்டீங்க உங்களை. ஆமாம், சூப்பர். உங்களுக்காக நான் சொல்லது இல்லைங்க, எங்களுக்காக நான் சொல்லுறேன். ஏன்னா ஓசானிக் ஹெல்த் கேர் வந்து எத்தனை வருஷமா அந்த கடை இருக்கு சார்? 13 வருஷமா ரன் பண்றாங்க. அதாவது அவங்க சொத்துல அவங்களே மண்ணாண்டி போட்டுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. நல்லபடியா
நம்ம பிஸ்னஸ் பண்ணால் தான் நாளைக்கு நிறைய பேர் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நல்ல வியாபாரம் ரெஃபரன்ஸ் தான் சார், ஒருத்தர் வாங்குறாங்க நல்லா இருக்குது, மறுபடி நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க, அப்படிதான் சார் நம்ம அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் மூலம் நீங்கள் வாங்கினீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் இது கிடையாது, கொரியர் சார்ஜ் கிடையாது, கொரியர் சார்ஜ் வெறும் நீங்கள் கேட்குற பணத்தை போட்டு விட்டாலே போதும். ஆமாம். பணத்தை வாங்கிட்டு லேட் பண்ண மாட்டீங்களா சார்? அவசியம் இல்லைங்க சார், நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க சார், அதனால் அதை கொஞ்சம் பார்த்துங்க. இல்லை இப்போ நம்ம கொரியர்காரங்க வரக்கு முன்னாடி பணம் போட்டான்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம அனுப்பிச்சிடலாம். நாளைக்கு அனுப்பிச்சிடலாம், நாளைக்கு அனுப்பிச்சிடலாம். அதிகபட்சம் இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளனா ஒன் டே, அதர் ஸ்டேட்னா டூ டேஸ் ஆகும். கொஞ்சம் இன்டீரியர் போகும்போது ஒரு ஒரு நாள் லேட் ஆகுங்க, லேட் ஆகும்போது வீடு வரைக்கும் போய் லேட் ஆகும். அப்படிதான். ஆமாம். அதான் இல்லாமல் அந்த எங்கள் முக்கில் நிற்கிறேன் அங்கே நிற்கிறேன் ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் கிடையாது, வீட்டுக்கு போய் சேர்ந்து அதெல்லாம் ஒன்று. சரி மக்களே, இது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க, 7000 ரூபான்றாங்க. வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது, அட்ரஸு லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் மக்களே. ஏங்க என்னென்னமோ கொண்டு வந்து காட்டுறாங்க, புதுசு புதுசாக இருக்குது மக்களே, எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்ன சார் இது? இது ஹெட் மசாஜர் சார். இது என்ன பண்ணும் சார்? இந்த பட்டன் ஆன் ஆஃப் பட்டனுங்க, பவர் பட்டனுங்க. இதை லாங்காக ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான், ஆன் ஆகிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, தலையில் வச்சுக்கோங்க. ஆஹா ஆஹா. நீங்கள் மெஷின் மூவ் பண்ண வேண்டாங்க சார், தலையை மட்டும் லேசாக எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணிங்கன்னா மெஷினே மூவ் ஆகிக்குங்க. என்ன போட்டுலாம் வைக்கலாமா சார்? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், எது வேணாலும் நீங்கள் அப்ளை. நவரத்தின ஆயில் பண்ணி கடைக்காரன் போய் இல்லை ஒரு மசாஜ் பண்ணல 300 ரூபா கேட்குறாங்கய்யா, மனசார 300 ரூபாய்க்கு 15 நிமிஷம் பண்ணுறாங்க. இது வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், எங்கே எதுவோ வச்சுட்டு அழகாக வந்து மசாஜ் பண்ணி விடுவோம் சார். லேடிஸ் யூஸ் பண்ண முடியும், அந்த பட்டன் இன்னும் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள் சார், இன்னும் ஸ்பீடாக சுற்றுங்க. ஆமாம். இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணால் ஆப்போசிட் டைரக்ஷனுங்க. ஆமாம். இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக சுற்றுங்க. இப்போ அந்த மாதிரி ரெண்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிக்குங்க, லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிக்குங்க. ஆஃப் ஆகிக்கும். ஆமாம். சரி சார், இது லேடிஸ்க்கு யூஸ் ஆகுமா? தாராளமாக யூஸ் நிறைய முடி இருக்குங்க, பிடிச்சி இழுத்துறதா? சடை பின்னிட்டு யூஸ் பண்ண வேண்டாங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு முடியை கூட இது வந்து பிச்சு இருக்காது, பிச்சு இருக்காதுங்க, சும்மா ரொட்டேட் ஆகாது. இயற்கையாக ஏதாவது முடி விழுந்துருந்துச்சுன்னு சொன்னால் அதை எடுத்துருமே ஒழிய, ஆனால் பிச்சு இருக்காதுங்க, வழி ஆகாதுங்க. ஓகே. இதோட ரேட் என்ன சார் வருது? இது 2000 ரூபாய்க்கு தருங்க, 2 வருஷம் வாரண்டிங்க. 2000 ரூபாய்க்கு 2 வருஷம். எல்லாமே உங்கள்ட்ட உள்ள அதே தான். ஆமாங்க. பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துங்க, முடியோட வளர்ச்சி அதிகப்படுத்துங்க. இந்த மாதிரி சுற்றுது. ஓகேவா? இது ஒன்லி ஹெட்டுக்கு மட்டும் தான். ஹெட்டுக்கு? ஆமாம். உடம்புல எங்கேயும் வைக்கக்கூடாது, உடம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் மெயினாக வந்து ஹெட்டுக்கு நல்லதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லது நல்லா இருக்குங்க. ஓகே. இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுக்குது, ரைட்டு. இது வந்து சார்ஜபிள் தான், ரீசார்ஜபிள். ஆமாம். ரீசார்ஜபிள். ஆமாம். இதுக்கு மட்டும் கரண்ட் வைக்கணும் தேவை கிடையாது, ஒரு 2 hours போட்டாலே போதுங்க. ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ல ஈஸியாக 1 மணி நேரம் ஓடுமா? ஆமாம் ஆமாம். சரி ஓகே சார், வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிங்க மக்களே, ஹெட் மசாஜர். ஓகே. என்ன சார் புதுசு புதுசாக காட்டுறீங்களா? இது என்ன சார்? சார் இது வந்து ரோலருங்க, வைப்ரேஷன் ரோலர் மசாஜருங்க. என்ன பண்ணணும் சார்? இது ஆன் ஆஃப் பட்டனுங்க. ஆ, இது ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும் சார். இது என்ன சார், அக்கலில் வைக்கணுமா சார்? இல்லை இல்லை, இங்கே பாருங்கள், சேரில் வச்சு காமிக்கிற பாருங்க. இது இந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுங்க. சரி, இது என்ன தான் பண்ண அதை சொல்லுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காரவா? உட்காருங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லைங்க. வா, கொஞ்சம் அப்படியே முன்னாடி தள்ளியில சார் உட்காருங்க, அவ்வளோதான். ஓகே, சாஞ்சுக்கங்க அப்படியே. என்ன பண்ணுதுங்க? என்னமோ பண்ணுதுங்க, ஆனால் தூக்கம் மட்டும் வருதுன்னு தெரியுது. ஐவா, உங்கள் மசில் ரிலாக்ஸ். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஆமாம், வழி எங்கே தான் வச்சு. நமக்கு கீழே தான் சார் வழி, கீழே இறங்குங்க சார். கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கு, முன்னாடி வந்து முன்னாடி வரவா? ஆமாம் ஆமாம், ரைட்டா, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து, ஆ போதும், இன்னும் கீழே வழி இருந்துச்சுனாலும் இப்படி வச்சுட்டு உட்காந்துடலாம். ஆமாம், நமக்கு எங்கே வழியோ அங்கே வந்து வச்சுக்கலாம். அப்படிதானே? ஆமாம், வைப்ரேட் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. மசில் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நோ சைட் எஃபெக்ட், ஒன்றும் சைட் எஃபெக்ட் இல்லைங்க, அவ்வளோதான். ஆமாம், இது இதோட வேலையே வந்து இதுதான், வைப்ரேட்டு. நம்ம இப்படி கூட வச்சுக்கலாமோ? தாராளமா. ஆமாங்க, இப்படி கூட வச்சுக்கலாம். ஒன்று படுத்துட்டு கூட கால் மேலே வச்சுக்கோது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க, இது வந்து வைப்ரேட் ஆகுது, எங்கே வலி இருந்தாலும் சரி அங்கே வச்சுட்டு உட்காந்தாலே. ஆமாம், சூப்பராக இருக்குது. சரி, இது ஸ்பீடு எது இருக்கா? ஸ்பீடு தான் பவர் பட்டனுங்க. ஆமாங்க. ஆமாம், லாங் ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகிக்குங்க. ஓகே. ஆனு மொத்தம் 4 ஸ்பீடு, 4 ஸ்பீடு இருக்குது. ஆமாம் ஆமாம். சரி, இதுக்கு ரேட்டு வாரண்டி சொல்லுங்கள் சார். 3000 ரூபாங்க, 2 வருஷம் வாரண்டி, லைஃப் டைம் சர்வீஸ் போட்டுங்க. 3000 ரூபா. ஆமாம். இது யாரெல்லாம் வாங்கலாம்? வலிக்கிற எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிக்கிறோம். குழந்தைங்களை தவிர்த்து, குழந்தைங்களுக்கு தேவைப்படாது, வளர்ற குழந்தைங்களுக்கு அவசியம் இல்லை, தேவை கிடையாது. ஆமாம் ஆமாம், ஒரு 30 வயசுலேருந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தேவைப்படும் நினைக்கிறேன். 14 வயசு தாண்டிட்டு டீனேஜ் தான். ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணி, 3000 ரூபா, 2 வருஷம் வாரண்டி. ஆமாம். லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஆமா. ஷிப்பிங் ஃப்ரீ. இது நம்ம கால் வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் ஃப்ரீ. ஆமா ஆமா. அதாவது கால் கீழே வச்சுக்கலாம். ஆமா. அப்படிதான நீங்க சொல்றீங்க. ஒரு டீப்பா ஏதா போடுங்க. ஆன் பண்ணுங்களே. ஓகே. அவ்வளவுதான். வைப்ரேட் ஆகுது. ஆமா. இப்போ எனக்கு வந்து கீழே வலி அப்படின்னா இப்படி வச்சுக்கலாமா? அவ்வளவுதாங்க. ஆமா, இந்த வைப்ரேட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல வலி, இந்த வலி தான் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஆமா ஆமா. அவ்வளவுதான், அது பாட்டுக்கு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். செம்மாஜி,
வேற லெவலு ஒர்த்துங்க. இது வேணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க, இல்லாடி கடைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கிங்க. அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க மக்களே. ஃபுல் பாடி அதே வந்து சுடத்தில் கொடுத்தா ஒத்தனை கொடுக்குற மிஷின். ஆமாம் ஆமாம் ஒத்தனை கொடுக்கும் சுட தண்ணியில். ஆமாம் தெர்மல் மசாஜ் போயிட்டுங்க. சரி ஏய் கதை கதை கொஞ்சம் மேலே தள்ளி படுத்துக்குங்க, கழுத்து மேலே வர மாதிரி ரைட்டுங்க. ஓகே ஆமாங்க கதை கதைப்பாக இருக்குங்க. ஒத்தனை கொடுக்கறதுக்கு முடியாட்டாலும் கூட இது வந்து ஹீட்டாக இருக்குது, இதில் வந்து நீங்கள் படுத்து பாருங்கள். கடைக்கு வந்தாலும் சரி ஒரு ஹீட் இருக்குது, இப்போ கூட எனக்கு வந்து ஹீட்டாக தான் இருக்குது, நான் இறங்கிறேன். அருமை அற்புதம் ஆஹா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இது அட்வான்ஸ் மாடல் லெக் மசாஜுங்க. சரி கால்கள் எப்பவும் போல உள்ள வச்சு உள்ளே வைக்கவா? ஆமாங்க சார். இந்த போர்ஷன் வந்து அப்படியே டில்ட் பண்ணிங்க, நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துக்கலாம், முன்னாடி வந்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துக்கலாம். ஓகே அவ்வளோதான். பாருங்க மகள் இந்த இடம் ஆடுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க பில்டிங்கு ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்னு பாருங்க. அது இதுதாங்க பாருங்க பேஸ்மெண்ட்டு வீக்கு கீழே பாருங்க. வீட்டில் சோம்பேறி தினமாக நிற்கிறான் படுத்து கிடக்கான்னு சொல்லி தான் ட்ரெட்மில்னு ஒன்று வாங்குறாங்க. சரி அதில் நடக்கணும் நடக்கணுமா? அதுக்கும் சோம்பேறி தினம் போடுறவனா இது வாங்கினா போதும், நடக்க வேணாயா ஏறி நின்றா போதும் அப்படின்னு. ரைட்டு இப்போ ஸ்ட்ரைட்டானுக்கு கொஞ்சம் பாடியை பெண்ட் பண்ணின்னு சொன்னால் இந்த ஹிப் மசில்க்கு எக்ஸசைஸ் கிடைக்கும். ஏமே இங்கே இங்கே வந்து சப்போர்ட்டு பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம். சரி சொன்னங்க நின்ற இடத்துல இருந்து வாக்கிங் போகிறேன் அப்படிங்களா? உதறுதா அந்த அளவுக்கு உதறுது. ஆமாங்க இப்போ ஸ்கிப்பிங் பண்ணி பாருங்க மக்களே, நான் வந்து ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்கேன், பேசுறது உதறது தெரியுதா? அந்த அளவுக்கு எஃபெக்டா பண்ணுது.